ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தீபா. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக உலக அரங்கிலே இந்தியாவுக்கு பெரு அந்தஸ்தும் பெரும் மதிப்பும் கிடைச்சிருக்கு. நம்ம சுதந்திரம் வாங்கி இந்த 75 வருஷத்தில் இந்தியாவுக்கு கிடைக்காத வாய்ப்பு, எந்த பிரதமருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, இப்போ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த அந்தஸ்தும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. யுஎன்எஸ்சி, யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில். இந்த ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தமாக 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினரும் 10 நாடுகள் தற்காலிக உறுப்பினராகவும் இருப்பாங்க. 2021-2022 இந்த 2 வருஷத்துக்கு இந்தியா தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு நாடும் சுழற்சி முறையாக அந்த ஐநா சபையை தலைமை வகிக்கும். அந்த மாதிரி சுழற்சி முறையாக ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் ஐநா சபையில் பொதுக்கூட்டம் கூட்டுறதாகட்டும், முக்கிய நடவடிக்கை, முக்கிய முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே இந்தியாவுக்கு தாங்க அந்த பவரே. வர ஆகஸ்ட் 9ஆம் தேதி யுஎன்எஸ்சி மீட்டிங் நடக்க போகுது. அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தலைமை வகிக்க போறாரு. எந்த பிரதமருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. இந்த மீட்டிங்ல உலக அமைதி, கடல் பாதுகாப்பு மற்றும் இந்த தீவிரவாதத்தை அடக்கிறது, இதை பற்றி எல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. யுஎன்எஸ்சி கவுன்சிலில் நம்ம இந்தியா இப்போதைக்கு நான் பெர்மனன்ட் மெம்பர் தாங்க. இந்த ஒரு மாதம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிற நடவடிக்கை முடிவு மூலமாக உலக நாடுகளையே திரும்பி வைக்கிற மாதிரி இருக்கணும், திறனாக செயல்படணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்ம யுஎன்எஸ்சியில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அப்பாற்பட்டு பொதுமக்களையே நிறைய பேர் மோடிஜி அவர்களுக்கு முடிவெடுக்க தெரியல, திறனா செயல்பட தெரியல அப்படின்னு அவர்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் குற்றம் மேல குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த தருணத்துல அவரை பாராட்டி தான் ஆகணும். இந்த மாசத்துல நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம். இதே மாசத்துல உலக அளவில் நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது நமக்கு எல்லாம் கிடைச்ச பெரிய வெற்றி. இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சி மட்டும் இல்லாம ஒரு ப்ரைடு மொமெண்ட்டும் தாங்க. இந்த ஒரு மாதம் நம்ம இந்தியா இதை நல்லா பயன்படுத்தும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தீபா.